பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒட்டன்சத்திரன் காய்கறி அங்காடி புதர் மண்டியுள்ளது. அங்காடியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் என்றாலே ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தை சற்றென்று அனைவருக்கும் நினைவுக்கு வரும். இந்த சந்தை ஒட்டன்சத்திரம் புதிய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சந்தைக்கு வரும் வாகனங்கள் மற்றும் மக்களால் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு 2010 நாகனம்பட்டி புறவழிச்சாலையில் 16 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பரந்து விரிந்த விளைபொருள் பேரங்காடி கட்டப்பட்டு அப்போதைய தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த பேரங்காடி பயன்படுத்தப்படாததால் தற்போது புதர்மண்டி கிடக்கிறது. செயல்படாத இந்த அங்காடியால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குளிரூட்டப்பட்ட காய்கறி கிடங்குகளும் இருக்கிறது, புறக்காவல் நிலையம் இருக்கிறது, அஞ்சல் நிலையம் இருக்கிறது, மருத்துவ சேவைக்காக தற்காலிகமான மருத்துவமனையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி சகல வசதிகளையும் பொருந்திய இந்த வேளாண்மை பேரங்காடி இதுவரையிலும் செயல்பாட்டுக்கு வராததினால் அரசினுடைய கோடிக்கணக்கான பணங்கள் விரயமாவதோடு விவசாயிகளும் விளைபொருள்களை விற்பனை செய்யக்கூடிய விவசாய பெருமக்களும் விளைபொருள்களை வாங்கி செல்லக்கூடிய வியாபார பெருமக்களும் பெருத்த கஷ்ட நஷ்டத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பல கோடி ரூபாய் வரிப்பணத்தில் கட்டப்பட்டு புதர்மண்டி கிடக்கும் இந்த விளைபொருள் பேரங்காடி சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழ்வதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காய்கறிகளை பாதுகாக்க குளிரூட்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அங்கு இருப்பதாகவும் கூறுகின்றனர். இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது. அது தடுக்கும் வகையில் இங்கு விவசாயிகள் பயன்படும் வகையிலும் இங்கு வந்து அனைத்து தரப்பு மக்களும் அடிப்படை வசதிகளுடன் கூடியுள்ளதால் இங்கு வந்து செயல்படுவதால் அரசுக்கும் வந்து வருவாய் அதிகமாக கிடைக்கும். ஆகவே இதை உடனடியாக செயல்படுத்துவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் மற்றும் வணிகர்களின் நலனுக்காக கட்டப்பட்ட இந்த அங்காடியை அதன் நோக்கம் மாறாமல் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காவேரி செய்திகளுக்காக ஒட்டன்சத்திரம் செய்தியாளர் மாயவனுடன் கார்த்திகேயன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.